ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கண்மணஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யறது எப்படி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து 10 வரமிளகாய் விதைக்கு எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து இடித்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சிக்கனை வந்து ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க, வானில் சூடு பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் தாராளமாக விட்டு நீங்கள் தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தமெல்லாம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்தாச்சு, கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம விதைக்கு எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, அந்த ஃப்ளேவர் தான் இதுக்கு ரொம்ப மெயினே. கண்டிப்பாக நீங்கள் வந்து விதையை நீக்கிடணும். உங்களுக்கு காரம் அதிகமாகனா கூட இன்னொரு 5 மிளகாய் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்தளவுக்கு கறி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த எண்ணெயிலே அந்த மிளகாவை வதக்கிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டை ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு வந்து நான் மிக்சியில் அரைக்காமல் 1/5 தட்டி போட்டிருக்கேன். அந்த மாதிரி போடும்போது உங்கள் சமையலுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சு செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு தீயாமல் வரும். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது எனக்கு பெரிய வெங்காயம் வேண்டாம், டிஷ் ஃபுல்லாகவே நான் சின்ன வெங்காயமே போட்டு செய்கிறனாலும் அது உங்களுடைய விருப்பம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ரெண்டுமே சரிபாதியாக எடுத்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. அந்த காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம், இதெல்லாமே நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் எந்த விதமான எக்ஸ்ட்ரா மசாலாவும் தேவையில்லைங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், வெங்காயம் சீக்கிரமாக பதங்கி வரும். அதுக்காக நீங்கள் கரம் மசாலா, மிளகாய் தூள், கறி மசாலா, சிக்கன் மசாலா எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் ஃப்ளேவர்லேயே வந்துடும். நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இப்போ அந்த சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு, சிக்கனை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பள்ளிப்பாளையம் செய்யும்போது நீங்கள் போன்லெஸ்ஸாக எடுத்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு போன் பிடிக்குன்னாலும் நீங்கள் போனும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி போன் சேர்த்து செஞ்சுருக்கேன், பட் போன்லெஸ்ஸாக செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வந்து காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு, வெங்காயம் எல்லாமே அந்த கறி நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்ம அதுக்கு தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாதுங்க, சிக்கனில் தண்ணி வரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம வெங்காயம் வதங்கும் போது உப்பு கம்மியாக தான் சேர்த்தோம் இல்லைங்களா. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே ஊற்றவே இல்லை, சிக்கன்லே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும் பார்த்திங்களா, தண்ணி விட்டுருக்கு. அந்த தண்ணியிலே சிக்கன் வெந்துடுங்க. இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸும் அதிகமாக தேவைப்படாது. 3-4 பொருளை வச்சு செஞ்சிடலாம் ஈஸியாக. பாருங்கள், தண்ணி விட்டுருக்கு. நான் வந்து மசாலா எதுவுமே ஆட் பண்ணல, ஆனால் அந்த கறியோட கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. அது வந்து காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவரு. கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மறக்காமல் கண்மணிஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லாவே உங்களுக்கு வெந்துடுச்சு. ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் வந்துச்சு, கலர் மாறி சிக்கன் வெந்து நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.